Hi, welcome back to SpeakTuber. இந்த கர்ப்பமான யானை இறந்த விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும். ஒட்டுமொத்த இந்தியாவுமே குரல் கொடுத்துச்சு, நாமளும் குரல் கொடுத்தோம். இப்ப அதே குரலை கொஞ்சம் மனிதர்களுக்கும் கொடுக்கலாமா? ஜஃபோனா சர்கார், ஒரு பிரெக்னெண்டான பெண்மணி, டெல்லியில திகார் ஜெயில வந்து 2 மாசமா கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காங்க. அவங்க யாரு, அவங்க எதுக்கு ஜெயிலுக்கு போனாங்க அப்படிங்கிற விஷயத்தான் நீங்க இதுல பாக்க போறோம். இது ரொம்ப கான்ட்ரவர்சியான டாபிக்ங்கிறனால நான் என்னுடைய கருத்தை வந்து சொல்ல போறது இல்ல. நடந்தது என்ன அப்படிங்கறத நம்ம பாக்க போறோம் வித் ப்ரூஃபோட. நான் அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், நீங்க போய் செக் பண்ணி பாத்துக்கலாம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்துட்டீங்கன்னா நம்மளுடைய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துடும். சிஏ ப்ரொடெஸ்ட் வந்து ஒட்டுமொத்த இந்தியா ஃபுல்லாமே நடந்துச்சு. அதுல நிறைய பேர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இஸ்லாமியர்கள் வந்து இதை சரியா புரிஞ்சுக்கிறாம இந்த சட்டத்தை ப்ரொடெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா அதை யாரு சொன்னாங்களோ அவங்கதான் வந்து சரியா புரிஞ்சுக்கலன்னு சொல்லணும். இந்த சிஏ அந்த ஆக்ட்ல வந்து என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம டீடைலிங்கா வந்து பாத்துடலாம். இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கதான் இந்த சிஏ ஆக்ட். இந்த ஆக்ட்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு நீங்க பாருங்க. அதாவது இல்லீகல் மைக்ரன்ஸ், இந்த ரிலீஜியனை சார்ந்தவங்க, அவங்க வந்து உள்ள வந்தாங்கன்னா இந்தியாக்குள்ள அவங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. யார் முஸ்லீமா இருந்து இந்த இதுக்குள்ள வர்றாங்களோ அவங்க வந்து இதுக்கு எலிஜிபிலிட்டி இல்லைன்னு சொல்லி இதுலயே தெளிவா வந்து போட்டிருக்கு. அது மாதிரி இந்த மாதிரியான சட்டங்கள் வந்து இந்தியால அமல்படுத்துறது இதுவே முதல் முறை. அதாவது ஒரு ரிலீஜியனை மட்டும் இல்லாம மற்ற ரிலீஜியனுக்குலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு சட்டம் வந்து அமல்படுத்துறது இதுதான் முதல் முறை. இதுக்கு பல்வேறு இடத்துல வந்து போராட்டங்கள் நடந்துச்சு. டெல்லியில ஷாஹின்பாத் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல ஒரு போராட்டம் நடந்துச்சு. இந்த போராட்டம் வந்து என்னங்கறத நீங்களே பாருங்க. இந்த போராட்டம் வந்து ஒரு அமைதி முறையில தான் வந்து இந்த போராட்டம் நடந்துச்சு. இது வந்து முழுக்க முழுக்க பெண்களால மட்டுமே நடத்தப்பட்ட போராட்டம். 101 நாள் வந்து இந்த போராட்டம் வந்து நீண்டு சென்றுச்சுன்னு சொல்லுவாங்க. இதை பார்த்துட்டு இந்தியால பல்வேறு இடத்துல இது மாதிரியான போராட்டங்கள் வந்து நடந்துச்சு. சோ இந்த போராட்டம் வந்து கடைசியா இந்த கொரோனா பேண்டமிக்னால வந்து இந்த போராட்டம் நிறுத்தப்பட்டுச்சு. ஜஃபோனா சர்கார் அப்படிங்கிறது யாருன்னு பாத்தோம்னா, ஜாமியா மில்லியா இஸ்லாமியா யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி டெல்லியில ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு. அந்த யூனிவர்சிட்டியில படிக்கிற ஒரு லா ஸ்டூடெண்ட் தான் இவங்க. இவங்க அங்க உள்ள ஒரு கமிட்டில மீடியா கோஆர்டினேட்டரா இருக்காங்க. இவங்க வந்து இந்த ப்ரொடெஸ்ட்ல வந்து ரொம்ப இன்வால்வ்மெண்டா இருந்தாங்கன்னு சொல்லலாம். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரியான ப்ரொடெஸ்ட் நடக்கிற ஒவ்வொரு ஏரியாலையும் போய் அவங்க வந்து அவங்க ஸ்பீச்சை வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சோ இவங்க கடைசியா பிப்ரவரி 23 சாக்பாக் அப்படிங்கிற ஒரு இடத்துல அவங்களோட ஸ்பீச்சை வந்து கொடுக்குறாங்க. சோ அந்த ஸ்பீச்சுக்கு அப்புறம் வந்து கான்ட்ரவர்சி நிறைய ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம டெல்லியில ஷாஹின்பாத்ல பாத்திருப்போம், நிறைய பிரச்சனை டெல்லியில, நார்த் ஈஸ்ட் டெல்லியில வந்து நிறைய பிரச்சனைகள் நடந்து பெரிய கலவரங்களே நடந்து இந்த போராட்டம் வந்து அதுக்கப்புறமும் சென்றுகிட்டுதான் இருந்துச்சு. இவங்க 23 பேசினதுக்காக ஏப்ரல் 10 மத்தியானம் ஒரு 2:30 போலீஸ் வந்து இவங்க வீட்டுக்கு வர்றாங்க. இவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகணும், இவங்ககிட்ட நிறைய விசாரிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இவங்களை நாங்க ஸ்பெஷல் செல்ல தான் வச்சு ட்ரீட் பண்ணுவோம், எதனால கொரோனா இருக்கிறனால ஸ்பெஷல் செல்ல வந்து வச்சு இவங்களை நாங்க விசாரிச்சு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏப்ரல் 10 கூட்டு போறாங்க. விசாரணை வந்து பல மணி நேரம் வந்து நடக்குது. 10:30 அளவுல வந்து இவங்க மேல வந்து குற்றம் சாட்டப்பட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி இவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஸ்பெஷல் ஜெயில தான் வைக்கணும் அப்படிங்கறதையும் இவங்க வந்து சொல்லிடுறாங்க. பட் ஆனா அதைதான் இவங்க ஃபாலோ பண்ணாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இன்னமும் வந்து அவங்க வந்து ஓவர் க்ரௌட் இருக்க ஒரு ஜெயில தான் இருக்காங்க. ஏப்ரல் 18 இவங்களுடைய வழக்கறிஞர் வந்து பெயில் கேட்டு இவங்களுக்கு அப்ளை பண்றாங்க. அந்த பெயில் என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா, இவங்க 3 பிரெக்னெண்டா இருக்கிறதாகவும் அது மாதிரி இவங்களுக்கு வந்து பாலிசிஸ்டிக் ஓவரியன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு குறைபாடு. இந்த குறைபாடுனால என்ன ஆகுதுனா, இவங்களுக்கு வந்து அந்த கரு கலைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் இல்லாதான் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு இந்த இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பெயில் அப்ளை பண்றாங்க. ஆனா ஏப்ரல் 21 இந்த பெயில வந்து கோர்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணிருச்சு. கோர்ட் ரிஜெக்ட் பண்ண மட்டும் இல்லாம அந்த ஜட்ஜ் வந்து ஒரு கான்ட்ரவர்சியல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்ல ஜட்ஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு நெருப்போட விளையாடும் போது அந்த நெருப்புனால வர பாதிப்பை அவங்கதான் ஏத்துக்கணும், அதை விட்டுட்டு காத்த அடிச்சனாலதான் நெருப்பு வந்து பெருசாச்சு, அதனாலதான் இவ்வளவு தூரத்துக்கு பரவுச்சு அப்படின்னு சொல்லி காத்த குறை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இங்க அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, ப்ரொடெஸ்ட் பண்றதே ஒரு தப்பு அப்படின்னு தான் ஜட்ஜோட ஸ்டேட்மெண்ட் வந்து இருக்கு. ஆக்சுவலா ப்ரொடெஸ்ட்ங்கிறது அறவழி போராட்டம்ங்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து கொடுத்திருக்க ஒரு உரிமை. அந்த உரிமையை எப்படி வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த ஏப்ரல் 21 இவங்களுக்கு பெயில் ரிஜெக்ட் ஆனதுக்கு அப்புறம் போலீஸ் வந்து என்ன செய்யறாங்கன்னா, இவங்களை வந்து உப்பா ஆக்ட் அதை கீழே வந்து பதிவு செய்யறாங்க. இந்த உப்பா ஆக்ட்னா, நீங்க ஆல்ரெடி தடா சட்டம் பொடா சட்டம் அதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அது மாதிரிதான் இந்த உப்பா ஆக்ட். உப்பானா அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட். அதாவது ஒருத்தவங்க மேல சந்தேகப்பட்டு இவங்க வெளியில வந்து ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிவென்ஷன் தாண்டி வந்து அரெஸ்ட் பண்றது.
இந்த இதுல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா இதுல வந்து பெயிலே வந்து வாங்க முடியாது எந்த சிச்சுவேஷன்லயும் அவ்வளவு ஈஸியாவும் பெயில் கிடைச்சாது மே 2 தேதி ரெண்டாவது டைம் வந்து பெயில் அப்ளை பண்றாங்க அதுவுமே ரிஜெக்ட் ஆயிருச்சு இப்ப ஜட்ஜ் வந்து என்ன சொல்றாங்கன்னா இவங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லாம் பார்த்துட்டு இவங்களுக்கு வந்து ப்ராப்பர் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அது மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இதெல்லாம் போய் சேர்ந்துருச்சா அப்படின்னு பார்த்தா கிடையாது இன்னும் அவங்க ஐசோலேட் பண்ணப்படாத வார்டுல ஓவர் க்ரௌடட் வார்டுல தான் வந்து இருக்காங்க இது ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு இந்த கொரோனா சுச்சுவேஷன்ல சேஃப்டி கிடையாது அது வர திரும்ப ஜூன் 5 தேதி 3 டைம் வந்து பெயில் அப்ளை பண்றாங்க அதுவுமே இப்ப ரிஜெக்ட் ஆயிடுச்சு ஆக்சுவலா இந்த ப்ரொட்டஸ்ட்ல பாத்தீங்கன்னா எவ்வளவோ கேசஸ் வந்து ரிஜிஸ்டர் ஆச்சு இன்னும் அதெல்லாம் வந்து பெண்டிங்ல தான் இருக்கு அது மாதிரி கன் எடுத்து எவ்வளவு பேர் நிறைய பேர் வந்து சுட்டாங்க இவங்களுக்கு எதிராக வந்து நிறைய பேர் சுட்டாங்க அவங்களுக்கு எல்லாம் பெயில் கிடைச்சிருச்சு ஆனா ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு இன்னும் வந்து பெயில் கிடைக்காம இருக்கு என்ன பண்றது ஒரு ரேபிஸ்டுக்கு இங்க பெயில் கிடைச்சிரும் ஒரு கொலகாரனுக்கு இங்க பெயில் கிடைச்சிரும் ஆனா இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணிருக்க உபாயத்துல அரெஸ்ட் பண்ணிருக்கவங்களுக்கு பெயில் கிடைக்காம இருக்கு இப்படிதான் நம்ம சட்டத்துல வந்து இருக்கு இப்ப இவங்களை அரெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட 2 மாசம் ஆச்சு ஆனா இது வரைக்கும் அவங்கள பாக்குறதுக்கோ இல்ல அவங்களுக்கு ஒரு லெட்டர் கொடுக்கறதுக்கோ இல்ல அவங்களுக்கு ஏதாவது சம்திங் திங்ஸ் கொடுக்கறதுக்கோ யாருமே போக முடியல எதனாலன்னா இந்த கொரோனா சுச்சுவேஷன்ல அவங்க வீட்லயுமே அவங்களோட நிலை வந்து தெரியாம தான் இருக்காங்க அவங்க ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் வந்து போன் பேசிக்கலாம் அந்த 10 நிமிஷத்துலயுமே 5 நிமிஷம் வந்து அவங்களுடைய கணவர்கிட்டையும் 5 நிமிஷம் வந்து அவங்க லாயர்கிட்டையும் இதுதான் வந்து ரூல்ஸ் படி அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ அவங்களுக்கு வெளியில மீடியா சப்போர்ட் இல்லாட்டினாலுமே சோசியல் மீடியால வந்து இது ரொம்ப வந்து ட்ரெண்டிங்கா தான் போய்கிட்டு இருக்கு நார்த் சைட ஃபுல்லா இதான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம சவுத்லதான் வந்து பேசவே இல்ல ஆனா சப்போர்ட் இருந்தாலுமே இன்னொரு சைடு இந்த லாஸ்ட் வீக் வந்து என்ன நடந்துச்சுன்னா அவங்கள வந்து அசிங்கப்படுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பத்தி எவ்வளவு வல்கரா கமெண்ட்ஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு வல்கரா கமெண்ட்ஸ் பண்ணி அதை ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த கமெண்ட்ஸ்லயுமே பார்த்தோம்னா அவங்க வந்து ஒரு அன்மேரிடு எப்படி வந்து பிரெக்னென்ட் ஆனாங்க அப்படிங்கறதையும் சொல்றாங்க அது மாதிரி அவங்களுடைய பிரெக்னன்சில வந்து இன்னும் எவ்வளவு எல்லாம் வந்து கொச்சப்படுத்த முடியுமோ அவ்வளவு கொச்சப்படுத்திட்டு இருக்காங்க இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்கலாம் அவங்க எந்த அளவுக்கு கொச்சப்படுத்தி பேசிருக்காங்கன்னு லாஸ்ட் டே சாயம் பத்துல அவங்க காண்டம் யூஸ் பண்ணிருந்தா இந்த நிலைமை வந்திருக்காது ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஒரு போராட்டம் நடந்தா பாய்ஸ்க்கு ஃபுல்லா சொல்லி அனுப்புங்க உங்களுக்கும் போராட்டத்துக்கு நிறைய ஆட்கள் கிடைக்கும் அந்த மாதிரி இவ்வளவு கீழ்த்தனமா வந்து இறங்கி வந்து சொல்லியிருக்காங்க அது மாதிரி இந்த சாஹிம்பாத் பிளேஸே வந்து ஃப்ரீ டு செக்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து நிறைய டயக்ராம்ஸ் எல்லாம் போட்டு கொச்சப்படுத்தி இருக்காங்க ஆனா இந்த மாதிரி ட்விட்டர் பார்த்து நம்ம அதுக்கு ரிப்ளை பண்ணணும் அவசியம் கிடையாது ஏன்னா இந்த மாதிரி ட்விட் பண்றவங்க எல்லாருமே அவங்க வீட்டுல உள்ள பெண்களை ஃபுல்லா இப்படிதான் அனுப்பியிருப்பாங்க போல அதனாலதான் அதே ஆபத்துல இதையும் நினைச்சு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க எல்லாத்தையும் கூட்டு போய் அங்க ஒரு இடத்துல வச்சுட்டு மைக்ல ஃபுல்லா அனௌன்ஸ் பண்ணுவாங்க போல பாய்ஸ் கிட்ட ஃபுல்லா இந்த மாதிரி வந்துட்டாங்க அப்படின்னு அது மாதிரி இவங்களே வந்து சேஃப்டிக்கு அவங்க பெண்கள்கிட்ட வந்து கொடுத்துருவாங்க போல அதே ஆபத்துல இந்த ட்விட்டர் போட்டாங்க அதை நம்ம கண்டுக்கிற வேணாம் இப்ப நம்ம எல்லாத்தையுமே பாத்துட்டோம் சோ இத பார்த்ததுக்கு அப்புறம் கருணை அடிப்படையிலயாவது அவங்களுக்கு பெயில் கொடுக்கணும் அப்படின்னு நம்மளுக்கும் தோணுது எல்லாத்துக்குமே தோணும் நம்ம பாகுபலி படத்திலே பாத்துருப்போம் ஒரு கர்ப்பிணி பெண்ணை வந்து கை விலங்கு போட்டு விசாரிக்கிறதே வந்து குற்றம் சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கெல்லாம் நம்ம ஆதரவு தெரிவிச்சோம் ஆனா இந்த மாதிரி ஒரு கர்ப்பிணி பெண்ணை வந்து இப்ப ஜெயில வச்சுக்கிட்டு இருக்கிறது எந்த அளவுக்கு நியாயம்னு தெரியல சோ நம்மளுடைய குரலை நம்ம பதிவிடுவோம் அது மூலியமா அவங்களுக்கு பெயிலாவது இல்ல வந்து ரிலீஸே வந்து கூட கிடைக்கலாம் சோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இதை ஷேர் பண்ணுங்க ஏன்னா நிறைய பேருக்கு இது தெரியல நிறைய பேருக்கு தெரிஞ்சாதான் ட்ரெண்ட் ஆகும் நிறைய பேர் பேசுவாங்க இப்ப இந்த எலிபென்ட்டுக்கு ஒரு நியாயம் கிடைச்ச மாதிரி இந்த பிரெக்னென்ட் லேடிக்கும் ஒரு நியாயம் வந்து கிடைக்கலாம் இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸ நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அதாவது அவங்களுக்கு பெயில் கொடுக்கணுமா இல்ல இந்த சூழ்நிலையை பெயில் கொடுக்க கூடாதா அப்படிங்கிற உங்களுடைய கருத்தையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஏன்னா பேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே லிங்க் கொடுத்திருக்கேன் அங்க நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் நம்ம சேனலுக்கு இப்பதான் வந்திருக்கீங்கன்னா அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறது கொடுத்துருக்கீங்கன்னா நம்மளுடைய நோட்டிபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்துடும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு நல்ல வீடியோல பாக்கலாம்